உலக தமிழர்களுக்கு உள்ளூர் தமிழனின் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகம்தானே? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாடை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் உக்ரைன். உக்ரைன் நாடு யூரோப்லேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம். 600,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா ஐரோப்பாவில அமைந்திருக்கு. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இந்த உக்ரைன் தான் மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த உக்ரைனை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வீடியோவில் தொடர்ந்து பகிர்ந்துருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் நம்பிக்கி அதில் ஆல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1991 தான் இந்த நாடு சுதந்திரம் வாங்குது. சுதந்திரத்துக்கு முன்பு இந்த நாடை வந்து த உக்ரைன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு த அப்படிங்கிற வேர்டு பிடிக்காதன் காரணத்தினால த அப்படிங்கிற வேர்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்களும் போராட்டங்களும் நடத்துகிறாங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு த அப்படின்ற வேர்டு நீக்கப்பட்டு உக்ரைன் அப்படின்னு மட்டும் 1991 மக்களால் அழைக்கப்பட்டு வருது. உக்ரைன் நாட்டோட தலைநகரம் கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டோட நாணயம் க்ரூபேனியா. இந்த நாட்டில் ஆல்கஹால் கன்சியூம்ஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நாட்டு மக்களால் அருந்தப்பட்டுட்டு வருது. இந்த நாடு வோட்கா அப்படிங்கிற மதுபானத்தை அளவுக்கு அதிகமாக தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. வோட்கா அப்படின்னா இந்த நாடு தான் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக விளங்கிட்டு வருது. இந்த நாட்டோட தேசிய பானமே வோட்கா அப்படின்னா குறிப்பிடப்படுது. நிறைய சுவையான மதுபானங்களை தயாரிக்கிறதுல உக்ரைன் ரொம்ப சிறந்த நாடு அப்படின்னே சொல்லலாம். இங்கே 1000 மேற்பட்ட பல்வேறு வகையான மதுபான வகைகள் இங்கே அதிகமாக காணப்படுது. ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டுக்கு போனார் அப்படின்னா இந்த நாட்டிலே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லியே ஒரு முடிவு எடுத்துருவார். ஏன் கேட்டீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு அதிகமான சுவையான மதுபான வகைகள் இந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டுட்டு வருது. இதற்கான தொழிற்சாலைகளை நிறுவி பல்வேறு நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. மெக்டொனால்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெக்டொனால்டில் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த மெக்டொனால்ட் கடையை உக்ரைனில் ஒவ்வொரு சந்து பந்தில் கூட நீங்கள் காணலாம். இந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அர்சனல்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அண்டர் கிரவுண்டில் இந்த ரயில்வே கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 105 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. உக்ரைன் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்ட ஒரு நாடு அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது செர்னோபிலில் ஏற்பட்ட 1986 செர்னோபில் ஏற்பட்ட அணு உலை விபத்து தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விபத்து ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கதிர்வீச்சை உருவாக்குச்சு. 50,000 சதுர கிலோமீட்டர் நிலம் செர்னோபிலில் வீணா போனது. 2000 மக்கள் உயிரிழந்தாங்க. அதனுடைய பாதிப்பு இன்று வரை அங்கு இருப்பதாக விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டு வருது. கதிர்வீச்சு அதிகம் இருந்தாலும் இந்த இடத்தை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய நாடுகளிலிருந்து மக்கள் கதிர்வீச்சு தாக்கின பகுதியை காண்றதற்கு பிரத்யேக ஆடை அணிந்து இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நிறைய மக்கள் வந்து போகிறாங்க. இங்கே உள்ள எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் எந்த ஒரு பொருளையும் இவங்க தொட அனுமதிக்கிறது இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இன்றளவும் இந்த பகுதியில் கதிர்வீச்சு காணப்படுறதுனால யாரும் இங்கே உள்ள பொருட்களை தொடர்றதற்கு அனுமதி மறுக்கப்படுறாங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லைக் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உக்ரைன் நாட்டில் கிளவான் பகுதி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வினோதமான தொடர்வண்டி போக்குவரத்து சாலை இருக்குங்க. வினோதமான தொடர்வண்டி சாலை 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் போக்குவரத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன 5 கிலோமீட்டருக்குள்ள ரயில் போக்குவரத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காதலர்களுக்காக மட்டுமே மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட போன்று மரங்களால் சூழப்பட்டது. காதலர்கள் சுற்றி திரிவதற்கு உகந்த இடமாக இது இருப்பதால் இதன் பெயர் வந்து டனல் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை அழைக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு போட்டியாக விளங்கக்கூடிய இந்த உக்ரைன் நாடு இவங்களும் மிலிட்ரியில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக விளங்கிக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அண்டை நாடுகள் எப்போதுமே மோதல் போக்கை தான் கடைபிடிப்பாங்க. தென்கொரியா, வடகொரியா, மெக்சிகோ, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், சவுதி, ஏமன் போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளோட நட்பு பாராட்டாமல் மோதல் போக்கையே கடைபிடிச்சிட்டு வராங்க. செர்ஜி பொலுவின் அப்படிங்கிற நடன கலைஞரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் இந்த உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட 7 பாரம்பரிய தலங்கள் இந்த நாட்டில் அமைந்திருக்கு. கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலா போனீங்கன்னா இந்த 7 பாரம்பரிய தலங்களையும் நீங்கள் போய் சுற்றி பாருங்கள். இந்த 7 பாரம்பரிய தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1988 வேர்ல்டு பிக்கஸ்ட் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் கட்டமைக்கிறாங்க. சரக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த விமானத்தை கட்டுப்பாணம் செய்கிறாங்க. மிகப்பெரிய விமானத்தினோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா Antonov 225. இந்த விமானத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா 640 டன் வரைக்கும் இந்த விமானத்தில் எடையை ஏற்ற முடியும்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 88.5 meters நீளம் கொண்ட மிக பிரம்மாண்ட அளவில் இந்த விமானம் காட்சியளிச்சிட்டு வருது. மேலும் 6 டர்போ இன்ஜின்களையும் கொண்டது. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த உக்ரைன் நாடை நிறைய காட்சிகளை காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாற்றான் படத்தில் இடைவேளைக்கு பிறகு வரக்கூடிய பல்வேறு காட்சிகள் இந்த நாட்டில் தான் படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களும் இந்த நாட்டில் தான் படமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.